கந்தசஷ்டி விழா சஷ்டி விழாவினுடைய சிறப்புகள் என்னென்ன, விரதமுறைகள் என்னென்ன, இந்த சஷ்டி விரதம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சூரசம்ஹாரம் அப்படிங்கிறதோட கதை சுருக்கத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சூரனை வந்து சூரபத்மனை வதம் செய்வதற்காக முருகப்பெருமான் எடுத்த அவதாரம் வந்து முருகப்பெருமான் அதுக்காக தான் வந்து அவதாரமே எடுத்தார். சூரபத்மனை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எடுத்த அவதாரம் தான் முருகப்பெருமான். இது பார்த்தீங்கன்னா படைக்கும் கடவுள் பிரம்மா அவருக்கு வந்து ரெண்டு பசங்க, காசியபன் தட்சன் அப்படின்னு. இதில் காசியபன் வந்து ஒரு அசுரப்பெண், அவளோட அழகில் மயங்கி, அவள் பேர் மாயை, அவளோட அழகில் மயங்கி அவங்களுக்கு வந்து நாலு குழந்தைகள் பிறக்குது. அதில் முதலாவதாக பிறக்கிற மனித தலையுடைய சூரபத்மன் வந்து முதலாவதாக பிறக்கிற பையன், ரெண்டாவது சிங்க உருவில் சிங்க முகமுடைய சிங்கன், மூன்றாவது யானை முகமுடைய தாரகன், நாலாவதாக வந்து ஆட்டுத்தலையுடைய அஜமுகி அப்படிங்கிற அசுரப்பெண் வந்து இவங்களுக்கு பிறக்கிறாங்க. இதில் சூரபத்மன் வந்து சிவபெருமானை பார்த்து ரொம்ப கடுமையாக தவம் இருக்கான். அது என்னென்னா 108 யுகம் உயிர் வாழணும், 1008 அண்டத்தையும் நான் தான் அரசாளணும் அப்படின்ட்டு, இந்திரஞாலம் அப்படிங்கிற தேர் வேணும் அப்படின்ட்டு வரம் கேட்குறான், சாகா வரம் வேணும் அப்படின்ட்டு சிவபெருமான்கிட்ட கேட்குறான். இது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத பிள்ளையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமான வரம் வந்து வாங்கிக்கிறான். ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தை தான் வேணும், குழந்தையால் தான் தனக்கு அழிவு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் வரம் கேட்குறப்ப சிவபெருமான் கொடுத்துட்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இவன் குலகுருவான சுக்கராச்சாரியார்கிட்ட போய் ஆசியை வாங்கிட்டு தன்னை மாதிரியே நிறைய பேர்த்த உருவாக்குறான். அண்ட சராசரங்கள் எல்லாத்தையுமே ஆளணும் அப்படிங்கிறதுனால தான், ஒருத்தனால் முடியாததுனால எல்லாத்தையும் நிறைய பேர்த்த தன்னை மாதிரியே உருவாக்கி தேவர்கள் முனிவர்கள் இந்திரன் எல்லாத்தையும் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான். இந்திரன் வந்து பூலோகத்திலேயே வந்து ஒளிஞ்சுக்கிட்டாரு அவனோட கொடுமையை தாங்க முடியாமல். அப்போ வந்து தேவர்கள் எல்லாரும் போய் காக்கும் கடவுளான சிவபெருமான் கிட்ட கைலாயத்துக்கு போய் எல்லாரும் கும்பிடுறாங்க, சொல்கிறாங்க, சிவபெருமானே எங்களையெல்லாம் சூரபத்மன் கிட்டே இருந்து நீங்கள் தான் காப்பாற்றணும், நாங்கள் என்ன பண்ண முடியும், அவனோட கொடுமை தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்குறப்ப சிவபெருமான் என்ன செய்கிறாரு, அவரோட நெற்றிக்கண் திறந்து அதிலிருந்து தீப்பொறி வருது. அவரோட நெற்றிக்கண்ணிலிருந்து வர்ற ஆறு தீப்பொறிகளையும் வாயு பகவானவர் அவரோட கையில் தாங்கிக்கிறாரு. அந்த கையில் தீப்பொறிகளை ஏந்திட்டு போய் சரவண பொய்கையில் இருக்கிற தாமரை மலர்கள் மலர்ந்திருக்குது, அதில் அந்த ஆறு தாமரை மலர்கள்லையும் இந்த ஆறு தீப்பொறியும் வந்து வாயு பகவான் அப்படியே விடுறாரு. உடனே வந்து அந்த ஆறு தீப்பொறிகளும் ஆறு குழந்தையாக மாறிடுது. அந்த ஆறு குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் வந்து சீராட்டி பாலூட்டி வளர்த்துறாங்க. இந்த ஆறு குழந்தைகளையும் பார்த்த ஆனந்தத்தில் பார்வதி தேவி அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. அவங்க வந்து அப்படியே வாரி அவங்க ரெண்டு கையாலையும் வாரி அணைக்கிறது, அதான் ஸ்கந்தம். அந்த வாரி அணைச்சு ரெண்டு கையிலையும் அணைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஸ்கந்தம் செய்தல். அப்போ வந்து அந்த ஆறு குழந்தைகளும் சேர்ந்து ரெண்டு கையுடைய ஒரே பிள்ளையாக உருவாகிறது தான் முருகன், முருகப்பெருமானாக உருவாயிடுறாரு. அதனால தான் முருகருக்கு வந்து ஸ்கந்த பெருமான் அப்படிங்கிற பேர் இருக்குது. அந்த ரெண்டு கையாலையும் பார்வதி ஆறு பேரையும் ஒரு சேர அணைக்கிறது அந்த ஸ்கந்தம் செய்தல், அதனால் அவருக்கு ஸ்கந்த பெருமான் அப்படிங்கிற பேர் முருகனுக்கு வருது. ஆறு முகம் உடையான் அப்படிங்கிற பேர் வருது. ஆறு குழந்தைகளும் சேர்ந்து ஒன்றா ஆனதுனால ஆறு முகம். இந்த மாதிரி முருகனுக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்குது. முருகன் வந்து தேவகுரு பிரகஸ்பதி மூலமாக அசுரர்களோட வரலாறு புறம் தெரிஞ்சுக்கிறாரு. முதல்ல வந்து இவங்ககிட்ட இருந்து நம்ம தேவர்களை எல்லாத்தையும் காப்பாற்றணும், அதுதான் நம்மளுடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, சிங்கமுகன் தாரகாசுரன் அவனோட மகன்
எல்லா சேனைகளையும் அஞ்சு நாளில் எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சிடுறார் முருகன். கடைசியாக பாக்கி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரபத்மன் தான். அவன் வந்து நம்மளை யாரும் கொல்ல முடியாது, யாருனாலும் எதுவும் செய்ய முடியாதுன்ட்டு இருந்தான். இப்போ அவங்க படகிலெல்லாம் அழிஞ்சுக்கிட்டே வரதை பார்த்தவொடனே அவனுக்கு பயம் வந்து ஒரு மாமரமாக உருவாகி நிற்கிறான். மாமரம் வந்து சூரபத்மன் அந்த மாமரமாக மாறி நிற்கிறப்ப முருகன் என்ன பண்ணுறாரு, பார்வதி தேவிகிட்ட, தன்னுடைய அம்மா பார்வதி தேவிகிட்ட ஆசி பெற்று ஒரு வேலாயுதத்தை வாங்கி அந்த மாமரத்தை பார்த்து வீசுகிறார். அப்போ வந்து அந்த மாமரம் ரெண்டாக பிளக்குது. ரெண்டாக பிளந்த உடனே அதில் வந்து ஒரு பாதியை வந்து தன்னுடைய வாகனம் மயிலாகவும் இன்னொரு பாதியை வந்து சேவல் தன்னுடைய கொடியின் சின்னமாகவும் மாற்றி வச்சுக்கிறார். இதை பார்த்த தேவர்களுக்கும் அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். இவங்களுக்கு வந்து நம்ம முருகனுக்கு ஏதாவது கைமாறு செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்திரன் தன் மகள் தெய்வானையை வந்து முருகனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டி விரதம் ஆரம்பித்து ஆறு நாள் முடிஞ்சு ஏழாவது நாள் முருகன் திருக்கல்யாணம் இப்படி தான் உங்களுக்கு நடக்குது. இப்போ நம்ம சஷ்டி விழா இந்த வருஷம் எந்த நாளில் தொடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் வர வாரம் 25/10/2022 ஆரம்பித்து தொடர்ந்து ஆறு நாள், ஆறாவது நாள் 30ஆம் தேதி சூரசம்ஹாரமோட இந்த விழா விரதம் வந்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். 25ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரைக்கும் ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க இருக்கணும். 31ஆம் தேதி முருகன் திருக்கல்யாணம். இப்போ ஆறு நாள் விரதம் இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காலை மாலை ரெண்டு நேரமும் குளித்து முருகன் படத்துக்கு விளக்கேற்றி வச்சு கந்த சஷ்டி கவசம் சொல்லணும். காலையில் நேரத்துலையே நீங்கள் சஷ்டி கவசம் சொல்லணும். அதே மாதிரி சாயந்தரம் 5 மணிக்கு குளிச்சுட்டு திரும்பவும் முருகனுக்கு விளக்கேற்றி வச்சு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு பழ நைவேத்தியம் வையுங்க. ரெண்டு நேரமும் அதே மாதிரி கந்த சஷ்டி கவசம் நீங்கள் சொல்லணும். ரெண்டு நேரம் காலை இரவு ரெண்டு நேரமே நீங்கள் வந்து பழம் பால் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். மதிய நேரத்தில் கொஞ்சமாக பச்சரிசியினால் செஞ்ச சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். சைவம் மட்டும்தான் சாப்பிடணும். அசைவம் எதுவுமே இந்த ஆறு நாள் விரதத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடாது. இந்த ஆறு நாள் விரதம் இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய பலன் வந்து நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு பலன்களை தரக்கூடியது இந்த சஷ்டி விரதம். மாதம் மாதம் சஷ்டி விரதம் இருக்கிறவங்க இருக்காங்க, ஆனால் இந்த வருஷத்தில் ஒரு தடவை வர்ற இந்த சஷ்டி விரதம் வந்து மிகவும் சக்தி வாய்ந்தது. இதனால் கிடைக்கக்கூடிய பல பலன்கள் நம்ம வம்சாவளியாக நம்மளுக்கு நன்மையை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கல்யாணம் தள்ளி போகுது அப்படிங்கிறவங்களுக்கு கல்யாணம் கைகூடும். குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா, இந்த சஷ்டி விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த சஷ்டி விரதத்துக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்தது. நீங்கள் இந்த ஆறு நாளும் விரதம் இருந்து இந்த சஷ்டி கவசம் சொல்லுங்கள். முருகன் கோயிலுக்கு தினமுமே போங்க, அபிஷேக அலங்காரங்கள் நடக்கும், அதுவும் பாருங்கள். அங்கேயும் போய் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். இந்த விரதம் உங்களால் இருக்க முடியல அப்படிங்கிறவங்க மறக்காமல் ரெண்டு நேரமும் சஷ்டி கவசம் சொல்லுங்கள். முருகனுக்கு விளக்கேற்றி வச்சுட்டு சஷ்டி கவசம் சொல்லுங்கள். ஆறாவது நாள் சூரசம்ஹாரம் நடக்கிறப்ப முருகன் சூரபத்மனோட தலையை எடுக்கிறத அதை பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா ஆறாவது நாள் உங்கள் விரதத்தை முடிச்சுக்கோங்க. சாயந்தரமாக நீங்கள் குளிச்சுட்டு சூரசம்ஹாரம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா குளிச்சுட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகனுக்கு வச்சு சஷ்டி கவசம் சொல்லி விரதத்தை முடிச்சுக்கோங்க. ஏழாவது நாள் முருகன் திருக்கல்யாணம் இருக்குது, அதுவும் நீங்கள் கோயிலுக்கு போய் பாருங்கள். இந்த ஆறாவது நாள் விரதம் முடிக்கிறப்ப நீங்கள் செய்ய வேண்டிய நைவேத்திய பொருட்கள் நான் சொல்கிறேன். தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ எல்லாமே வந்து நீங்கள் நைவேத்தியத்துக்கு எடுத்துக்கோங்க. இதில் வந்து வாழைத்தண்டு மிகவும் முக்கியமான ஒன்று. பாசிப்பருப்பு, உப்பு, தேங்காய், துருவல், பல வகைகள், ஆப்பிள், வாழைப்பழம், கருப்பு திராட்சை பழம் இது வேணும். வாழைத்தண்டு வந்து நீங்கள் சுத்தம் பண்ணி பொடியாக அறுத்து தண்ணியில் கொஞ்சம் மோர் கலந்து அதில் போட்டு வச்சுருங்க. நிறம் மாறாமல் அப்படியே வெள்ளையாக இருக்கும் உங்களுக்கு. பாசிப்பருப்பு 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் ஒன்று எடுத்துக்கோங்க. உப்பு தேங்காய் துருவல் கொஞ்சம் சிரவி வச்சுக்கோங்க. வாழைப்பழமும் ஆப்பிளும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுட்டு
கருப்பு திராட்சையும் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, அந்த தண்டு வாழைத்தண்டு வந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு அந்த தண்டில் பாசிப்பருப்பு போட்டு தேங்காய் துருவலை சேர்த்திக்கோங்க, உப்பு போடுங்க, பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. இந்த பழ வகைகள் எல்லாம் நீங்கள் நறுக்கி வச்சுருப்பீங்க இல்லையா, ஆப்பிள், வாழைப்பழம், கருப்பு திராட்சை, இந்த மூணு பழம் மட்டும்தான் போடணும். இல்லாட்டி உங்களுக்கு வந்து ரொம்ப புளிப்பெடுக்கும். இந்த மூணு பழமும் போட்டிங்கன்னா இது வந்து நல்லாயிருக்கும். இது போட்டு நெய்வேத்தியம் வைங்க முருகனுக்கு. இந்த வாழைத்தண்டு வந்து இந்த நாள் சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அறிவியல் ரீதியாகவும் இதில் வந்து நிறைய வேதி மாற்றங்கள் இருக்குது. நம்ம விரதம் இருந்து நம்ம விரதத்தை முடிக்கிறப்போ இயற்கையாகவும் நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் வந்து இந்த வாழைத்தண்டு இந்த நெய்வேத்தியத்தை அப்போவே வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இது கூடயே மற்ற பழவகைகள் நீங்கள் தனியாக ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. என்னென்ன பழவகைகள் உங்களுக்கு போடணுன்னு இருக்கோ, வாழைப்பழம், மாதுளம்பழம், கருப்பு திராட்சை, முந்திரி, திராட்சை, ஆப்பிள், இது எல்லாம் வந்து சர்க்கரை தேங்காய் போட்டு தனியாக ஒரு கிண்ணத்தில் இனிப்பு செஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து வாழைத்தண்டு கூட போடுறது தனியாக வச்சுக்கோங்க. பல வகைகளெல்லாம் சேர்ந்து சக்கரை தேங்காய் போடுறது தனியாக வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு நெய்வேத்தியமும் நீங்கள் முருகனுக்கு ஆறாவது நாள் உங்கள் விரதம் முடிப்பீங்க இல்லையா, அஞ்சு நாள் முடிஞ்சு ஆறாவது நாள் விரதம் முடிக்கிற அன்னைக்கு சூரசம்ஹாரத்தன்னைக்கு இந்த வாழைத்தண்டு பிரசாதம் ரொம்ப முக்கியம். நெய்வேத்தியம் இதை மறக்காமல் நீங்கள் செய்யுங்க. இதனோட பலன்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க, உங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூப்பிடுங்க. நீங்கள் தினமே உங்களால் முடிஞ்சால், உங்கள் சொந்தக்காரங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா உங்கள் வீட்டில் கூப்பிட்டு இந்த மாதிரி கந்தசஷ்டி கவசம் படிக்கிறப்ப அவங்களும் கூட உட்காந்து கேட்பாங்க, நீங்களும் சொல்லுங்கள், ஏதோ ஒரு பிரசாதம் கொடுங்க. ஆறாவது நாள் விரதம் முடிக்கிற அன்னைக்கு முடிஞ்சளவுக்கு உங்கள் சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுங்க. இந்த பிரசாதம் முருகனுக்கு வச்சுட்டு அவங்களுக்கும் எல்லாம் கொடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் இந்த விரதத்தை முடிக்கிறப்ப இந்த பிரசாதத்தோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து இது பலன் வந்து நம்ம அளவிட முடியாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பலன் கந்தசஷ்டி விரதத்துக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் இந்த விரதம் இருக்க சொல்லி. ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய விரதம் இது. அதனால் எல்லாருமே தவறாமல் இந்த விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கைமேல பலன் கிடைக்கும். சொந்த வீடு அமையலை நம்மளுக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த விரதம் இருக்கலாம். அது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். தீராத வயிற்று வலி பிரச்சனை, எந்த வித நோய்கள் இருந்தாலும் நீங்கள் அது நல்லாகணும் அப்படின்னு சொல்லிட்டு கும்பிட்டிங்கன்னா, இந்த விரதம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த விரதம் இது. முருகனே வந்து அஞ்சு நாள் போரிட்டு ஆறாவது நாள் சூரபத்மனை வென்ற இந்த விரதம் வந்து நம்ம வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையை நம்மளுக்கு ஏற்படுத்தும். வாழ்க வளமுடன்.